இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். உண்மையிலே சூப்பர் டைட்டில் பிடிச்சிருக்காரு டைரக்டர், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. ஆனால் உண்மையிலே சந்தோஷம் அது மாதிரி பிடிச்சிருக்கேன். தயாரிப்பாளர் இப்போ பேசும்போது பார்த்தேன், அவங்க அப்பாவும் நல்லது பண்ண நினைக்கிறாரு, இவரும் நல்லது பண்ண நினைக்கிறாரு, ஆண்டவனும் நல்லது பண்ண நினைப்பார் கண்டிப்பாக, நிச்சயம் அது நடக்கும். ஏன்னா அந்த படம் சும்மா பாட்டு பார்க்கும்போது அதிர்ச்சி, அந்த மாதிரி ஒரு நல்ல சாங்கு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப கல்லேரின்னு சொன்னால் கை தட்டினாங்களே என்ன கல்லேரி, ஆ கல்லேரி அவர் வந்து நல்லா எழுதியிருக்காரு. பாடலும் வேல்முருகன் சார், மற்றபடி எல்லாம் நிறைய பேர் பாடிருக்காங்க. நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. இதில் முக்கியமாக சொல்லணும்னா கலைப்புலி தான் அவர்கள் வந்திருக்காங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நம்மெல்லாம் கர்ணனை வந்து கதையில் படிச்சிருப்போம், ஆனால் நேரில் உலகத்தில் மொத மொத பார்க்கணும்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான். கஷ்டம்னு கேட்டால் கர்ணன் வந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் கஷ்டம்னு கேள்விப்பட்டாலே வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணுற ஒரே மனித திரைத்துறையில் கலைப்புலி தான் சார் மட்டும்தான். அவர் இந்த இடத்துல வந்து வாழ்த்த போது இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும், வெற்றி பெறும், அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் யாருக்கும் இருக்காது, இருக்க முடியாது. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய நல்லவர் அவர் கூட நாங்கள் மேடையில் என்ன பேசுறதுக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவர் மூலயமா தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் 1977. அதன் பிறகு எஸ்ஏ சந்திரசேகர் அவர் மூலயமா தொடர்ந்து நான் படங்கள் பண்ணேன். இன்றைக்கி தான் சார் மாதிரி மிகப்பெரிய தயாரிப்பாளர்களால் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து எந்த நேரத்தில் கஷ்டம்னாலும் கதவை தட்டி கேட்க வேண்டியதில் கதவை தட்டி உதவி பண்ணுற ஒரு நல்ல மா மனிதர் கலைப்புலி தான் சார் அவர்கள் அவர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் நிறையா அவரை பற்றி சொல்லணும், ஆனால் அவருக்கு அது பிடிக்காது, குனிஞ்சிக்குவார், அதனால் நான் அதை சொல்லலை. ஏன்னா சொல்ல தான் செய்யணும், சில விஷயங்கள் சொல்லணுங்கிறக்காக சொன்னேன். அதே மாதிரி எங்கள் சேம்பர் தலைவர் மிக ஒரு நல்ல மனிதர், அடக்கத்தின் மறு உருவம். அவர் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு அவர், அவருக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்கள் வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லாமல் இந்த திரைத்துறை நல்லா இருக்கணும்னு ஒரு நல்லா கஷ்டப்பட்டு முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கவர், அவருக்கும் வாழ்த்துக்கள். இமான் அன்பு சகோதரர் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் அந்த அதில் நாணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவர் வந்து என்ன வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாப்ல மகேந்திரன், அவர் எப்பவுமே மிஸ்டர் ஆகிட்டார், 16 வயசுலேயே மிஸ்டர் ஆகிட்டார் எனக்கு தெரியும், எப்படின்னு அவருக்கும் எனக்கு தெரியும் ஆகிட்டார். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பிரமாதமாக ஆடிருக்கார். டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்களா என்னன்னு தெரில, மிக பிரமாதமாக அவர் ஆட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆடிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் மகேந்திரன் சார். இதில் கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் நல்லாயிருக்கு. டோட்டல் படமே அந்த டெல்லி சிவா எப்படி பேசினாரோ அந்த மாதிரி இருக்குது. மனசுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி மனசுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. இந்த இடத்துல தான் அண்ணா இருக்காங்க, பிரசாத் சார் இருக்கார், சேகரண்ணா இருக்காங்க. இவங்கக்கிட்ட கில்டு தலைவராக நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம திரைப்பட துறையில் வந்து நம்ம டெல்லி வரைக்கும் போய் பிரதமரை பார்த்து இந்த திருட்டு விசிடி பார்க்குறத ஒழிக்கிறது நம்ம லட்சியமாக வச்சுருக்கணும்னு இந்த இடத்துல உங்கள் எல்லோரும் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன்னே. ஏன்னா நீங்கள் பண்ணலைன்னா சினிமா துறையை யாருமே காப்பாற்றவே முடியாது. நீங்கள் தான் பண்ணணும், நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம். ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு தான சார் முன்னாடி நிற்கிறாரு, ஒரு பிரசாத் சார் முன்னாடி ஒரு கலைப்புலி சேகர் நிற்கிறாங்க. என்னங்க போது இன்றைக்கி வந்து மத்தியில் ஆள்றவங்களும் சரி மாநிலத்தில் ஆள்றவங்களும் சரி உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த திருட்டு விசிடியை ஒழிச்சிட்டாலே படம் நிச்சயமாக எல்லா படமும் ஓடும், எல்லாரும் எல்லா படமும் பார்க்குறாங்க. ஆனால் திருட்டு விசிடியில் மட்டும்தான் பார்க்குறாங்க, பென்ட்ரைவில் பார்க்குறாங்க, அங்கே நெட்டில் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. யாராவது படம் பார்க்காதவங்க இருக்காங்களா? எல்லாரும் படம் பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 2 படம் பார்க்குறாங்க. ஆனால் அடுத்தவன் சொத்தை கொள்ளடிச்சு பார்க்குறோங்கிறது யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க, திருட்டு விசியில் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்களாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்ப்போம், அவங்களாம் பார்க்குறாங்க நினைக்கிறேன். திருவிழாட்டை தட்டுறீங்க, சரி பரவாயில்ல, இனிமேல் படம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தரோட சொத்தை எப்படி ஒரு 10 பைசா எடுத்தால் கூட திருட்டோ, அதே மாதிரி இந்த திரைப்படத்தை திருட்டுத்தனமாக பார்த்தாலும் அது திருட்டு தான். அந்த திருட்டு உங்கள் மனசாட்சியை வந்து கில்லணும். ஆகா இன்னொருத்தன் சொத்தை திருடி பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம், 15 ரூபா கொடுத்து பார்க்கலாம், அது கிடையாது. பல கோடி போட்டு படம் பண்ணுற முதலாளிக்கும் அதை படம் பண்ண வைக்க அலைகிற டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு போனேன். அதனால் இந்த விழாவுக்கு வந்து அத்தனை பேரும் ஒரு முயற்சி எடுத்துங்க, ஒரு உறுதி எடுத்துங்க, உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் தெரிகிற உறுதியை எடுத்துங்க. இனிமேல் அடுத்தவன் சொத்தை திரும்பி பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு எழுதிருக்கீங்க.
ஏன் அப்படின்னா யாருமே எதுவுமே கொண்டு போகிறதில்ல, ஒன்றும் கையெல்லாம் இப்படி ஓப்பனாக பண்ணி தான் விடுவாங்க, ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அதுக்காக வந்து அடுத்தவங்க சொத்தையும் பார்க்காம இந்த நேரத்தில் மக்கள் அனைவருக்குமே என்னோட வேண்டுகோள், அனைவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், திருட்டு செய்தியில் பார்க்காதீங்க, பென்ட்ரைவில் பார்க்காதீங்க, நெட்டில் பார்க்காதீங்க, காசு கொடுத்து பாருங்கள். அடுத்தவங்க சொத்தை காசு கொடுத்து தான் பார்க்கணும், அதான் உண்மையில் பார்க்காம இருங்க. அதுதான் இதுக்கு இன்றைக்கி வந்து தயாரிப்பாளருக்கு இவ்வளோ கஷ்டப்படுற காரணம். நான் ஒரு சங்கத்தில் பொறுப்பில் இருக்கேன், டெய்லி பிரச்சனை வரும். என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும், படம் தேட்டரில் பார்க்குறத விட்டுட்டு பஸ்ஸில் பார்க்குறாங்க, இதில் பார்க்குறாங்க, அதில் பார்க்குறாங்கன்னு ட்ரை வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்க அண்ணன் அண்ணாச்சி அண்ணன் தான அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளாக அத்தனை பேர் முன்னாடி கேட்குறேன், நீங்கள் முயற்சி எடுங்கண்ணே, நாங்கள்லாம் பின்னாடி இருக்கோம். இந்த படத்தை எப்படி எல்லா ஸ்டேட்லேயும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேண்ணே. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு தரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு. அண்ணன் சொன்னாங்க டெல்லியில் இது சம்பந்தமா எது வேணாலும் நான் பண்ணித்தரேன். இந்த சினிமா துறையே உங்களுக்கு கைத்தட்டுதுண்ணே, இந்த சினிமா துறையை உங்களுக்கு கைத்தட்டுது. நானே வரேன் டெல்லிக்கு, எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு 1008 படம் கிட்ட மாஸ்டர் பண்ணிட்டேன். என் பசங்க ரெண்டு பேருமே ஹீரோவா நடிச்சுட்டு இருக்காங்க. இனி நான் போய் வேலை செஞ்சு பிழைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இந்த தமிழ் திரை உலகத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், அதுக்கு நீங்க எனக்கு உதவுனீங்கன்னா நான் நிச்சயமா உங்க கூட எப்பவுமே உங்க கூடவே இருப்பேங்கிறது இந்த நல்ல நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.